இப்போ இந்த வாழக்காடு பார்த்தீங்கன்னா மூங்கமட வளையங்குட்டை பக்கத்தில் இருக்கிற ராசனங்காடுங்க. இது பூராமே வாழை எல்லாம் காற்றுக்கு சாதாரணமாக எல்லாம் பூரா விழுந்துருச்சு. அப்படியே கொலையோட கொலையோட ஏகப்பட்ட வாழையை பூரா முறிஞ்சு விழுந்துருச்சு. இந்த வாழை வந்து மிஷின் விட்டு வெட்டிகிட்டு இருக்கோம். சாப்கிங் பனானா ஷாட்டர்லாம் வெட்டிகிட்டு இருக்கோம். இந்த வாழை எப்படி வெட்டுதுன்னு பாருங்கள். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்பவுமே சோகமான இது. கிட்டத்தட்ட 2500 வாழைக்கு பக்கமாக இருக்குது இந்த ஃபீல்டில். 2500 வாழையுமே காற்றுக்கு இந்த 10 நாளைக்கு மேலே பெய்த மழைக்கும் காற்றுக்கும் கீழே விழுந்துருச்சு. அவங்க எடுத்து அப்படியே சாஞ்ச வாழை நேரம் நேரம் கிழமேக்க போட்டுட்டாங்க கொடைக்காலில். அது அப்படியே நீட்டாக ரெடி பண்ணிட்டுருக்கு. மீடியம் பஸ் போட்டு வெட்டிகிட்ருக்கு. கதிரிக்காடு, கதிரி வாழக்காடு. சாப்பிங் பாருங்க எப்படி வந்துட்டு வெட்டிட்டு இருக்குன்னு. கிட்டத்தட்ட இது உழுந்து ஒரு 5 நாள் மட்டும் இருக்கும். 5 நாளைக்கு மேலே தான் இருக்கும், கம்மியாக இருக்காது. அதுக்கிட்ட எல்லாம் ஓசலாக இழுத்து இன்னைக்கு வந்து ஓட்டுறோம். நல்லா சாப்பிங் நல்லா வருது. ஒரு